Amen. Hallelujah. Praise God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் இந்த லைவ் ப்ரோக்ராம்ல உங்களோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி செபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தா இந்த லைவ் ப்ரோக்ராமை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இதில் அநேக மக்கள் இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய தடைகளை உடைத்து மக்களை கொண்டு வாங்க. அநேகர் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து இணைந்து நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரங்களில் ஆண்டவரே கர்த்தாவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கடந்த நாட்கள் முழுவதும் நீ பாதுகாத்த நன்மைகளை நினைத்து, நீ செய்த நன்மைகளை நினைத்து, உம்முடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவர் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆமென். நீர் பெரியவர் ஆண்டவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் ஆண்டவரே மகா உன்னதமானவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர் அப்பா ஆண்டவரே. உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு இணையிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென் ஆண்டவரே. இந்த லைவ் ப்ரோக்ராம் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவர். அநேகர் விடுதலை அடையணும். அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே அற்புதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த நேரத்தில் தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமம் நமக்கு புகலிடமாயிருக்கிறது. Hallelujah. அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு தஞ்சமாயிரு. அவர் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். Hallelujah. இந்த நேரத்தில் நீர் என்னுடைய புகலிடம் ஆண்டவர். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்துல தேவனை ஆராதிப்போமா. Thank you Holy Spirit. Yes daddy. Amen. Ella amen. Andavare kathavu naamathirku melana naamame mina uyarthugiram. Yesu 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 endru ummai naangal uyarthugiram andavare. Amen. Thank you Holy Spirit. Thank you Jesus. Kathanaamam nin pugalidame kartho
அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya ஆமென் ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் என்ன செய்ய போறீங்க? தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க. அது மட்டுமல்லங்க, ஹalleluya அவருடைய நாமத்தினால் எல்லாம் கூடும். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்ம இந்த நேரத்தில் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து ஆராதிங்க. ஹalleluya அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிற கொள்ளை நோய்களை அழிக்க அவரால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் சீக்கிரமாய் அதை அழித்து முற்றிலும் முறியடிக்க போகிறார். ஜனங்கள் விடுவிக்க போறாங்க, குடும்பங்கள் விடுவிக்கப்பட போகிறது. ஹalleluya ஆமென் ஆமென். ஹalleluya thank you jesus. இந்த நேரத்தில் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஆராதனையின் அபிஷேகம் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனிடத்தில் மன்றாடும் பொழுது நம்முடைய தேசத்திற்காய் மனம் இறங்குகிற தேவன். ஹalleluya உன்னுடைய குடும்பத்திற்கு மனம் இறங்குகிற தேவன், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரால் எல்லாம் கொடுங்க, வாழ்க்கை ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் உம்மால் எல்லாம் கூடும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிப்பீங்களா? ஹalleluya thank you holy spirit. yes yes எல்லாரும் இணைந்து தேவனை
name of the Lord. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனம், இன்னைக்கு பலத்த துர்கமாய் இந்த கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் நம்முடைய குடும்பங்களை விலக்கி பாதுகாத்து நம்மை நடத்தி வருகிறார். இந்த நேரத்துல அந்த பலத்த துர்கமா இயேசுவை நாம பாடி ஆராதிப்போமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். ஹல்லேலூயா, உனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த மாதத்துல மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா.
விசுவாசம் ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த 4 மாதங்கள் என்னை மறவாதபடி என்னை என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தீங்களே டாடி. என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் பாதுகாத்தீங்களே ராஜா. நாங்கள் போய் வந்த இடமெல்லாம் எங்க கூட வந்தீங்களே டாடி. அப்பா, சோர்ந்து போன நேரத்துல என்னை தட்டி எழுப்பினீங்களே. எல்ரோய், என்னை கண்ணீரை கண்டீரே. எபினேசரே, எனக்கு உதவி செய்தீரே. நன்றி 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 என்று சொல்லி தேவனை ஆராதிப்போம். அப்படியே தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்க இல்லத்தின் மேல, இந்த ஆராதனை பங்கேற்று இருக்கிற உங்கள் மேல தேவனுடைய மகிமை, நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஏமென் ஏமென். தொடர்ந்து உங்களை பாதுகாப்பார். எல்லாம் தீங்கிருக்கும். ஓ ஹல்லேலூயா. கோர புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதா? ஓ ஹல்லேலூயா. அந்த புயலின் மத்தியிலும் காக்கிற தேவனோடு கூட இருக்கிறார். நடத்துகிற தேவனோடு கூட இருக்கிறார். கலங்கி போகாத மகனே மகளே, ஓ சோர்ந்து போகாதே. ஆமென் ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட்.
தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். God will do what is appointed for us. நம்முடைய பிளானை விட அவருடைய பிளானும் அவருடைய திட்டமும் ரொம்ப 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 அழகானது, அளவிட முடியாதது, பெரியது, உயர்ந்தது. God's plan is more greater than our plans. நிச்சயமாக எனக்கு அவர் என்ன வைத்திருக்கிறாரோ, எதை குறித்து வைத்திருக்கிறாரோ, எதெல்லாம் நன்மைகள் தரணும்னு நினைச்சிருக்காரோ எல்லாவற்றையும் நிச்சயம் தருவார். Job says that he will do whatever is appointed for me. ஹalleluya. அது மட்டுமல்ல, அவிடத்துல நிறைய காரியங்கள் நமக்கு இன்னும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நிறைய பிளான் இருக்கு அவருக்கு. Not only that, he has many plans like that. அதே போல தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் अनेक பிளான் வச்சிருக்காருங்க. Today also he has kept many plans for you. அநேக உயர்ந்த உயர்ந்த நீங்க நினைக்காத காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். He have kept a plans which you did not imagine. நீங்க நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்யும்படி அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். He does things more than your plans. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த யோபுவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, when we see the life of Job, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் பாருங்க. He was a rich man. அந்த ஊர்ல எல்லாம் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் எல்லாரை பார்க்கலாம். He was a rich man in among that place. ஆனால் அவன் பாருங்க எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்து விடுகிறான். But one day he loses everything in his life. அவருடைய குழந்தைகளை இழந்து விடுகிறான், பிள்ளைகளை. He loses his children. அவனுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், என்னெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கோ எல்லாமே அழிந்து போகிறது. He loses all his flocks, all his cattle. எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். Everything he lost. அது மட்டுமல்ல, அவனுடைய சரீரத்தில் கொடிய பற்களால் வியாதியும் வந்து விட்டது. Even he got disease in his body. நம்ம அந்த யோபுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, when we see in the life of Job, அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் இருந்தது. He had things gone from his life. அவருடைய வாழ்க்கையில வியாதி இருந்து. He had disease in his life. அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அவமானமும் நிந்தை நிறைந்திருந்தது. He had many shames in his life. அவன் ஏளனமாய் பேசப்பட்டான். He was made fun in front of others. தன்னுடைய சொந்த மனைவியால் தூசிக்கப்பட்டான். He was made fun by his wife. தன்னுடைய சொந்த சிநேகிதர்களால் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். He was left over by his friends. அருமையான தேவனுடைய, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? Maybe you might be going in such situations. இழந்து போயிருக்கிறீங்களா? Did you lose anything? உங்களுடைய வேலையை இழந்திருக்கலாம். You might have lost your job. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இழந்திருக்கலாம். You might lost a member in your family. ஒருவேளை உங்க பிசினஸ்ல பணங்களை இழந்து பிசினஸை இழந்திருக்கலாம். You might have lost in your business. சமாதானத்தை இழந்திருக்கலாம். You have lost your peace. சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். You might have lost your happiness. உன்னுடைய எந்த காரியத்தை நீ இழந்து போய் ஏளனமும் அவமானமும் பட்டுக்கொண்டிருக்கறாயோ? Whatever thing you have lost and you have seen you have been made fun of. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து தான் வருகிறது. Today God is speaking to you. என் தேவனே, என் மகனே, மகளே, my dear brother and sister, அப்பா உனக்கு குறித்திருக்கிறதை அவர் சீக்கிரம் நிறைவேற்றுவார். God will do which is appointed for you. உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், பிளான்கள் கரெக்ட்டா நடக்கும். Everything which he has planned will happen soon. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? Who can stop the things which God does? அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can turn the Lord? அவருடைய சித்தத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்க போகிறதுங்க. Everything will be done for you. Hallelujah. 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 இன்றைக்கு நம்முடைய தேசத்தை எடுத்து பாருங்க. Today when we see in our country, எத்தனை பேர் குடும்பங்களில நபர்களை இழந்து தவிக்கிறாங்க. Many people have lost their family members. உடமைகளை இழந்து தவிக்கிறாங்க. They have lost their relatives. வறுமை. They have a poverty in there. வியாதி. There is disease there. ஏளனம். There is a shame in their family. நிந்தைகள். There is a dispute. கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்.
there are many people who are left over ஆனால் என் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகளின் மத்தியிலும் நீ தேவனை நம்பி இருப்பாய் என்றால் இந்த இழந்தவைகள் அனைத்தை கர்த்தர் உனக்கு திருப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் But when we believe in our Lord Lord is there to help us and he will do which is appointed for us இவனுடைய வாழ்க்கையில யோபுவின் வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டான் When we see in life of Job he has lost everything in his life ஜீவன் மூச்சு மட்டும் தான் இருக்குதுங்க only he had the breath அவன் அதை வைத்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் with that he praised the lord இவ எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடும் even though he lost everything அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறான் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான் he glorified the name of the lord he said thanks to the lord hallelujah hallelujah இன்றைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் today god is seeking that from our life நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் even in our distress we should seek our lord இழப்புகள் மத்தியில தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் even if there is a loss we should seek the lord நாம் அவமானத்தின் மத்தியிலும் தேவனை நாம் தேட வேண்டும் even in our tough situations we should seek our lord hallelujah 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 அவருடைய வாழ்க்கையில அததாங்க செய்தான் யோபுவுடைய வாழ்க்கையில அதேதான் செய்தான் in job's life he did that அவன் சொல்றான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் my lord lives hallelujah hallelujah நான் இழந்ததெல்லாம் என் தேவன் எனக்கு திரும்ப தருவார் whatever I have lost he will give me back ஒருவேளை நான் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நான் ஒருவேளை என்ன பார்த்து எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணலாம் everyone might make fun of me seeing that I have lost everything ஆனால் என் தேவன் but my lord எனக்கு குறித்திருக்கிறதை he will do which is appointed நிச்சயமாய் நிறைவேற்றுவார் surely he will do it இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு என்னென்ன ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கு வைத்திருக்கிறாரோ today god is saying to you whatever he has planned for you அந்த பிளான் பெர்ஃபெக்ட் ஆண்டவர் நடத்த போகிறார் ரொம்ப அழகா நடத்த போகிறார் he is going to do the plans perfectly for you hallelujah hallelujah இழப்புகள் மத்தியில நீ போயிட்டு இருக்கீங்களா you might be going in a situation where you have lost everything உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா you might be broken the யோபுவை போல சில நேரங்களில நீங்க அவமானப்பட்டிருக்க கூட இருக்கலாம் you might be made fun like job உங்களை பார்த்து சில கேலி கூட செய்யலாம் many people might have made fun of you கவலைப்படாதீங்க ஹalleluya do not worry உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் god has appointed a plan for you அது சிறிய திட்டம் அல்ல it is not a small plan அது சின்ன நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள திட்டம் அல்ல it is not like what you think நீ நினைத்த திட்டம் ஒருவேளை நிறைவேறாமல் போகலாம் the thing which you have planned may not be happening உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ போட்ட திட்டம் நிறைவேறாமல் போகலாம் all the plans which all you planned will not happen உன் பிள்ளைகளை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறாமல் போகலாம் all the plans which you have planned for your children may not be happening எல்லாவற்றையும் இழந்தது போல ஒரு சூழ்நிலையில ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம் might be in a situation where you have lost everything இன்றைக்கு அவருடைய வார்த்தை விசுவாசிங்க கர்த்தருடைய மகனே மகளே அவர் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற போகிறார் today believe in the lord he is going to do everything which he has appointed for you hallelujah 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 வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்க என் தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அது நடக்கும் hallelujah let us say the promise that whatever god has appointed for me he will do it for என் குடும்பத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அது நடக்கும் whatever the plans he have kept for my family he will do it என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன திட்டம் வச்ச ஒருவேளை அது நடக்கல என் அப்பாவுடைய திட்டம் நடக்கும் whatever the things he have plans he have kept for my future he will do it அருமையான தேவனுடைய ஜனமே எபேசியர் 3:20ல என்ன சொல்லியிருக்கிறது என்றால் in Ephesians chapter 3 verse 20 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் he does miracles more greater than what we think இதே யோபு சொல்கிறார் 5வது அதிகாரம் 9 10 வசனங்களில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் In Job chapter 5 verse 9 and 10 he does great miracles which we cannot think. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். Today also he is going to do a great miracle in your life. நீ இழந்திருக்கிறது சிறியதா இருக்கலாம். நீ பிளான் பண்ணி வைத்திருக்கிறது ஒருவேளை சிறிய காரியத்தை நீ அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். You might be worrying for the small thing which you have planned.
ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் but the plans which God has kept for you is greater than what you think உனக்கு தெரியாதது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்ட சில अनेक காரியங்கள் அவரிடத்தில் plan இருக்கிறது the thing he has kept plans which have been hidden from your eyes இன்னும் அவரிடத்தில் अनेक திட்டங்கள் இருக்கிறது உன்னை குறித்து he has many such things for you அதை நிறைவேற்றிதான் உங்களை ஆசீர்வதித்துதான் உங்களை மேன்மைப்படுத்தி எல்லாருக்கும் முன்பதாக தான் அவர் வைக்க போறார் ஹalleluya he will surely he will do what he is appointed for you நடந்தது என்ன யோபுக்கு what had happened to job அவன் தேவ சமூகத்தில் 42வது அதிகாரம் பார்த்து பாருங்க எல்லா இழப்புகளின் மத்தியிலும் in chapter 42 when we see during his loss அவனுடைய எல்லா அவமானத்தின் மத்தியிலும் அவன் தேவனை மறுதலிக்காதபடி தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம் he humbled himself in front of the lord தேவனுக்கு முன்பதாய் தாழ்த்தியதின் நிமித்தம் due to his humbleness before the lord கர்த்தர் அவன் இழந்தவற்றை எல்லாவற்றையும் திரட்டிப்பாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று பார்க்கிறோம் the lord restored all the thing which he lost amen hallelujah amen hallelujah திரட்டிப்பான நன்மை he got a double blessing அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் he got everything which all he lost in double amount hallelujah 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 அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய கழுதைகள் ஒட்டகங்களை டபுள் மடங்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் God blessed him with double for all the cattle and the sheep which all he has lost ஏழு குமாரர்கள் ஆண் பிள்ளைகளை மூன்று குமாரத்திகளையும் அதேபோல முத எப்படி 10 பிள்ளைங்க இருந்தாங்களோ அழகான குழந்தைகளை கொடுத்தார் he gave a good children 7 sons and 3 daughters அவனை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் gift கொண்டு கொடுக்கும்படி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தினதற்கு முன்பதாக யோபுவை உயர்த்தினார் God raised Job so that the people who all made fun of him brought gifts to him Hallelujah Hallelujah நீ உங்களை பார்த்து அற்பமா என்றாங்களா Today people may make fun of you அசட்டை பண்றாங்களா சிவனா இவளா என்று They might be saying is this she இவங்கட்ட ஒரு பணமும் இல்ல ஒரு வசதியும் இல்ல இவங்களுக்கு பேக்ரவுண்ட் சரியில்லை இவங்க அற்பமா எண்ணப்படுகிறவள் என்று சொல்லி அவருடைய பார்வைக்கு நீங்கள் துச்சமாய் அற்பமா எண்ணப்படுகிறீங்களா they might thinking of you that they don't have money you don't have money and they will make fun of you அருமையான தேவனுடைய ஜனமே உன்னை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த திட்டத்துல அவர் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாவற்றையும் நிறைவேற்றி சத்துருக்கள் முன்பாய் உன்னை உயர்த்துவர் Today in your life what all the plans God has kept for you he will do it and he will raise you in front of your enemies அவருக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் we should humble ourselves in front of our lord யோபு அவ்வளவு ஐசுரியவனா இருந்த பொழுதும் அவன் தேவ சமூகத்தில் இது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் எடுத்தார் என்று ஸ்தோத்திரம் செலுத்தினான் even though job was very rich and he lost he said that god has given me and he has taken it from me நம்முடைய துன்பத்தின் நடுவிலும் நெருக்கத்தின் நடுவிலும் தேவனை துதிக்கிறவர்களாய் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் even in our distress we should say thanks to our lord hallelujah 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 கொஞ்சம் திரும்பி டர்ன் பண்ணி பாருங்க நம்முடைய தேசங்களில் என்ன நடக்கிறது என்று when we turn back in our country எத்தனை மக்கள் ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள் many people are crying நீங்க நினைக்கிறீங்க எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை என்று உங்களை குறித்து நீங்க தாழ்வண்ணத்தோடு நாம் ரொம்ப பிரச்சனை சுமந்து கொண்டிருக்கேன் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லங்க we might be thinking that only for me only I have many problems ஆனால் எத்தனையோ ஏழை மக்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்காங்க but many people are crying இன்றைக்கும் கர்த்தர் ஹalleluya அந்த மக்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் today also god has kept us to pray for the poor people ஆனால் அப்படிப்பட்ட இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழகாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே even in that tough situation god has blessed us அதற்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் we should say thanks for that ஒரு சின்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்றால் முறுமுறுக்கிறோம் when a small thing does not happen in our life we murmur against our lord நம்முடைய நினைவில நம்முடைய இருதய நினைத்தத நடக்கவில்லை என்றால் நாம் முறுமுறுக்கிறோம் when something does not happen which we have planned
we murmur against it. Hallelujah. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் முறுமுறுத்து अनेक ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. The Israelites also murmured same like that and they have lost many of their blessings. மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. They murmured against the Moses. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் முறுமுறுக்கிறவர்களாக இருக்க கூடாது. We should always give thanks to the Lord. We shouldn't murmur. நாம் இழந்து போனோமா இல்ல ஏதாவது ஒரு நெருக்கத்தின் மத்தியில் செல்றோமா ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு thanks சொல்லிட்டே இருங்க. If something we have lost, we should say thanks to the Lord. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை சரியான நேரத்தில் அழகாக உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்காத அளவுக்கு செய்து முடிப்பார். He will do all the plans which he has appointed in the correct time. அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நிறைவாய் நம்மை நடத்துவாருங்க. We should do according to his will. அறிக்கை செய்து என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று அறிக்கை செய்து காத்திருந்தான் பாருங்க. Job had patience and he humbled in front of the Lord and he waited that God will bless him. கர்த்தர் கடைசி நேரத்துல தேவ சமூகத்தில் காத்திருந்தது நிமித்தம் பொறுமையோடு இருந்தது நிமித்தம் ஒரு பெரிய blessing கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். When God saw that Job had waited in the Lord patiently, God blessed him. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையோடு காத்திருங்க தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க முறுமுறுப்பில்லாமல் தேவ சமூகத்துல காத்திருப்போம் நிச்சயமாக ஏற்ற நேரத்துல சீக்கிரமாய் அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றும். My dear brothers and sisters, let us all wait in the Lord patiently and let us humble ourselves. The Lord will see us and he will do a great miracle in our life. அவருடைய சமூகத்தில் காத்திருக்க அவருடைய கிருபையை கேட்டுகாங்க. Hallelujah. Let us ask his grace to wait for him. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க என்று சொல்லுங்க. Lord, give me the grace so that I could wait patiently and receive all the blessings you give. இன்றைக்கும் அருமையான மகனே மகளே இந்த வார்த்தை உங்களோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். My dear brothers and sisters, today God has talked with you. உனக்கு குறித்திருக்கிறதை உனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார் மகனே மகளே. He will do all the things which are appointed for you. அவர் என்னென்ன பிளான் உனக்கு இன்னும் நிறைய வச்சிருக்கிறார் அந்த பிளான் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில. He has many plans for you in your life. Hallelujah. Hallelujah. அந்த பிளான் எல்லாவற்றையும் நிச்சயமாய் நிறைவேற்றி உன்னை மகிழ்விக்க போகிறார். All the plans he is going to do it and he is going to make you happy. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. Do not be worried of your problems. நெருக்கங்களை கண்டு பயப்படாதீங்க. Do not worry about the tough situations. என்னுடைய பிளான் நடக்கலன்னு சொல்லி நீங்க வேதனைப்படாதீங்க. Do not worry for the things which did not happen in your உன்னுடைய பிளான் விடுங்க அப்பாவுடைய பிளான் பெரியது அந்த பிளான் நடக்கும். ஹalleluya. God's plan is greater than your plans. அந்த பிளானுக்கு அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம். Let us all wait for his plans. நிச்சயமாக பெரிதான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் நடத்தி காட்டுவார். He will do a greater thing in your life. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Amen. Let the Lord bless you by this word. Amen. அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே இதுவரைக்கும் இந்த லைவோடு கூட இருந்தீரே இது நன்றிடா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லா தடைகளை விடைத்தீரே நன்றி. தேவ பிள்ளைகளை கொண்டு இணைத்தீங்க நன்றி. எல்லாரும் இணைந்து நாங்கள் உடைய தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. விசேஷித்த விதமாய் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துறேன் டாடா. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவங்க என்ன தேவையா இருந்தாலும் சரி இவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி ஆண்டவரே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. இவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. இவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை செய். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த ஆராதனை வரைக்கும் ஆண்டவரே எங்களையும் தேவ ஜனங்களையும் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.